ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஜூஸியான டேஸ்டியான குலோப்ஜாம் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட் வந்து 100% சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம குலோப்ஜாமுன் செய்கிறதுக்காக ஜீரா ரெடி பண்ண போகிறோம். 600 கிராம் ஜீனிக்கு 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. எனக்கு ஜீராவோட அளவு அதிகம் தேவையில்லை, அதனால் 800 ml தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் அளவு அதிகம் வேணும்னா இன்னொரு 100 கிராம் ஜீனி சேர்த்துட்டு இன்னொரு 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாகுபதம்லாம் தேவையில்லை. லைட்டாக தொட்டு பார்த்தா லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதுங்க. நம்ம நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கனமான மூடி போட்டு ஜீராவை மூடி வச்சுடுங்க. அடுத்தது 175 கிராம் பாக்கெட்டு. இதில் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன், பை ஒன் கெட் ஒன்ல எடுத்திருக்கேன். இந்த 2 பாக்கெட்டுமே சேர்த்து தாங்க இன்றைக்கி குலோப்ஜாமுன் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அளவுகள் பெருசாக குண்டு குண்டு குலோப்ஜாம்லாம் செய்ய போகிறோம், அதனால் 2 பாக்கெட்டுமே எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். குலோப்ஜாம் மிக்ஸ் நல்லா தண்ணி தொட்டு பிசைஞ்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். பால் சேர்த்து செய்யும்போது இன்னும் கூட நல்லா குலோப்ஜாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கும். கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தொட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லாவே அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சோன்னா சாஃப்டாக தாங்க ஆகும், டைட்டெல்லாம் ஆகாது. அழுத்தி பிசைய பிசைய சாஃப்டாக தாங்க ஆகும். இந்த மாதிரி உள்ள மாவையும் உருண்டைகளை வந்து டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகள் உருட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி 2 உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து உருட்டுங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி அழுத்தி நம்ம பிசைய பிசைய நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் நல்லா சூப்பராக வந்துடுங்க. எந்த கிராக்குமே இருக்காது. நம்ம பொறிக்கும் போதும் கிராக் ஆகாது, நம்ம ஊற வைக்கும் போதும் நமக்கு எதுவுமே ஆகாது. நல்லா சாஃப்டாக நம்ம குலோப்ஜாமுன் அப்படியே குண்டு குண்டாக சூப்பராக தாங்க வரும். இந்த மாதிரி ஒரு கிராக் கூட இல்லாமல் குலோப்ஜாமுன் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிராக் கூட இல்லாமல் இருக்கணுங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து உள்ளங்கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கனாலே உருண்டைகள் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணிட்டோம், அது மீடியம் ஹீட்டில் தான் வச்சு பொரிக்க போகிறோம். மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க. எண்ணெயை நம்ம வந்து ஒரு ஒரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். ஒரு 8-10 உருண்டைகள் சேர்த்து ஒரு பேட்ச் பொரிக்கலாம். நம்ம போட்ட உடனேயே நம்ம உருண்டைகளை கிளறி விடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்த உடனே திரும்ப நம்ம பிரட்டி விடலாம். அது வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கட்டும், அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டியால் நம்ம ரவுண்டாக நம்ம பிரட்டி விட ஒரே மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக அதே ரெட் கோல்டன் கலர் அப்படியே வருங்க. ஒன்றத்தில் கூட கலர் சேஞ்ச் ஆகாது. அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம பிரட்டி விட்டு செஞ்சோன்னா எல்லா உருண்டைகளும் ஒரே கலராக ஈவனாக சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு. ஜீரா வந்து ஒரு 5 நிமிஷம் அரைனா போதுங்க, அதுக்கு மேலே நமக்கு அரக்கூடாது. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது தான் நமக்கு உடனே ரெடி ஆகும். இந்த மாதிரி நம்ம உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம ஜீராவில் சேர்த்துக்கலாம். ஜீராவில் சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊறினா போதுங்க, நமக்கு குலோப்ஜாமுன் சூப்பராக ஊறிடும். ஜீனி மட்டும் சக்கரைப்பாகு மட்டும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அரைனா போதும். ரொம்ப கொதிக்க கொதிக்கவும் போடக்கூடாது. கொஞ்சம் 5 நிமிஷம் ஆறினோன்னா நம்ம எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா கனமான மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் நமக்கு குலோப்ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி நல்லா ஊறி சூப்பராக குலோப்ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த அளவு மட்டும்தாங்க ஜீனி இருக்குது, ஜீனி சக்கரைப்பாக்கு இருக்குது. எனக்கு அளவு அதிகம் வேணான்னு சொல்லிட்டு நான் இந்தளவு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குலோப்ஜாமுன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதை ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜீராவை பாருங்கள், எவ்வளோ அழகாக கலர் சூப்பராக வந்திருக்கு. ஆகா, சூப்பராக ஜூஸியாக சாஃப்டாக அட்டகாசமாக வந்திருக்குங்க. நீங்கள் பாருங்கள் கட் பண்ணும் போதே எந்த அளவுக்கு உள்ளே நல்லா ஊறிட்டு ஜூசி சக்கரைப்பாக்கு நல்லா ஏறி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா என்னுடைய விகாசம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.